சேலத்தில் போலியான பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக கூறி சார்பதிவாளர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டனர். சேலம் மகுடஞ்சாவடி பகுதியில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் அதிக அளவில் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் உயிரிழந்தவர்களின் பெயரில் கூட பத்திரப்பதிவு நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தின் முன்பு திரண்டு முற்றுகையிட்டனர். அப்போது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடான பத்திரப்பதிவுகளை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினர். நிலத்தில் ஒரு 1000 சதுரடி என்னோட நிலத்தை சேர்த்து அவங்களுக்கு கரையம் பண்ணி வச்சிட்டாங்க. அது கரையம் பண்ணவங்க அவங்க கொஞ்சம் ரவுடி கும்பல். டெய்லி வாரத்துக்கு 2-3 நாள் 40 பேர் 50 பேர் வந்து மிரட்டுறாங்க, இது எங்கள் நிலம் போன்னு. நானே வயசான எங்கள் அம்மா, வயசான எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்கும், அதை விட்டால் தங்கச்சி ஒன்று தான் இருக்குது. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், பாதுகாப்புக்கு எதுவும் இல்லை. வாரம் வாரம் எப்படியா ஒன்று வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அடிக்கிறன்றாங்க, மிரட்டுறங்கிறாங்க, கொள்ளுவன்றாங்க. நாங்கள் பல இடத்துக்கு தபால் போட்டோம், இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. என்னுடைய பொண்ணுக்கு வந்து 3000 சதுரடி இடங்கன சாலை கிராமத்தில் வாங்கியிருந்தோம். அது ஒரு 6 மாதம் கழித்து சார் பதிவாளர் வந்து தவறான ஒரு பதிவை மேடோருங்கிற மாதிரி பண்ணிட்டார். அதனால் நாங்கள் மிகுந்த உளைச்சலுக்கு ஏற்படுத்தோம். டிஆருக்கு, ஐஜிக்கு, செக்ரட்டரிக்கு எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். கவர்மெண்ட்டில் வந்து அதை கேன்சல் பண்ணலான்னு ஒரு இது ஒரு அடையாளம் போட்டிருக்காங்களே, ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்களே ஒழிய அது நடைமுறைக்கு என்னை கொண்டு வரல.